அனைவருக்கும் வணக்கம். அரசியல்வாதிகளுக்கு பேச்சு திறமை அவசியம். அந்த பேச்சு திறமைதான் தொண்டர்களை வசப்படுத்தும். புதன் கிரகம் பேச்சிற்கு காரகர். ஜாதகத்தில் வாக்குஸ்தானம் வலுவாக இருக்க வேண்டும். இந்த மூன்றுமே உதயநிதி ஜாதகத்தில் உள்ளது. ஒருவரின் ஜாதகத்தில் ராஜ கிரகங்களின் ஆதரவு இருந்தால் அரசாளும் யோகம் வரும் என்பார்கள். தாத்தா வழியில் அப்பாவின் வழியில் அரசியல் பயணம் செய்யும் உதயநிதியின் ஜாதகத்தில் கிரகங்கள் யோகம் பெற்று உள்ளதால் தான் அரசியலில் நுழைந்த சில ஆண்டுகளிலேயே வெற்றி கரியை ருசிக்க முடிந்திருக்கிறது. ரிஷப ராசியில் பிறந்த உதயநிதிக்கு மேஷம் லக்னம், சந்திரன் உச்சம் பெற்றுள்ளார். ஒரு ஜாதகத்தில் கிரகங்கள் மாலை போன்ற அமைப்பில் தொடர்ச்சியாக அடுத்தடுத்து அமைந்திருப்பது கிரக மாளிகா யோகம் என்று சொல்லப்படுகிறது. உதயநிதி 1977 நவம்பர் 27 பிறந்திருக்கிறார். மேஷம் லக்னம் ரிஷபம் முதல் தனுசு வரை 8 ராசிகளில் கிரகங்கள் வரிசையாக அமர்ந்துள்ளன. இதுவே கிரக மாளிகா யோகம். இந்த யோகம் அரிதான சிலருக்கு மட்டுமே இருக்குமாம். ஒருவரிடம் மனிதநேயம், ஆளுமை திறன், திறமை, மக்கள் செல்வாக்கு, வசியம், ராஜதந்திரம், முற்போக்கு சிந்தனை, தொண்டர்கள் இவையெல்லாம் சேர்ந்தால்தான் தலைவனுக்கு உரிய தகுதியை பெற முடியும். ராஜ கிரகங்களில் சூரியன் ஆளுமை திறனுக்கும், செவ்வாய் மனிதநேயத்திற்கும், குருவும் சந்திரனும் மக்கள் செல்வாக்கிற்கும், புதன் ராஜதந்திரத்திற்கும், சனி தொண்டர்களின் ஆதரவையும் பெற்றுத்தரும். திமுக ஆதரவு குடும்பங்களைச் சேர்ந்த பாட்டிகள் கூட உதயநிதியை தங்கள் வீட்டு பேரனாக நினைக்க ஆரம்பித்து விட்டனர். இதற்கெல்லாம் விதை போட்டவர் தாத்தா கருணாநிதி என்றாலும் திமுக என்ற விருட்சத்தில் கிடைக்கும் பழம் இப்போது உதயநிதிக்குத்தான் கிடைக்கும் என்ற நிலை உருவாகி வருகிறது. முக ஸ்டாலினுக்கு அவரது குடும்பத்தில் எத்தனையோ எதிர்ப்புகள் இருந்தது. அதையும் தாண்டி அந்த எதிர்ப்புகளை முறியடித்துத்தான் தலைவராகவும் முதல்வராகவும் அமர்ந்துள்ளார். ஆனால் உதயநிதிக்கு அந்த அளவிற்கு பெரிதாக எதிர்ப்புகள் எதுவும் உருவாக வாய்ப்பு இல்லை என்றே சொல்லப்படுகிறது. உதயநிதியின் ஜாதகத்தை பல வருடங்களுக்கு முன்பு பார்த்த பிரபல ஜோதிடர் ஒருவர் இவருக்கு வளமான பிரகாசமான எதிர்காலம் இருக்கிறது என்றும், இவர் அதிர்ஷ்டகரமானவர், நடிகராகவும் அரசியல்வாதியாகவும் அப்பாவை விட புகழ் பெறுவார், தாத்தாவை போல சிறந்த வெற்றி பெறுவார் என்று கூறியிருக்கிறார். அதன்படியே இப்போது நடந்து வருவதையும் நாம் பார்க்க முடிகிறது. 4 பாவத்தில் சூரியன் இருந்தால் 40 வயதுக்கு மேல் ஜாதகர் நல்ல வளர்ச்சி அடைவார் என்று ஜோதிடத்தில் கூறப்பட்டுள்ளது. எனவே உதயநிதியின் ஜாதகத்தில் உள்ள யோகத்திற்கு வருங்காலத்தில் திமுகவின் தலைமை பொறுப்பை ஏற்பதோடு உதயநிதி ஸ்டாலின் எனும் நான் என்று முதல்வராக பதவியேற்றாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. நன்றி.